இன்று காலை 9:30 மணி அளவில் சங்கர்பட்டிலிருந்து தாம்பரம் வழியாக டிப்பர் லாரி எம் சாண்ட் எடுத்துக்கொண்டு கட்டுப்பாட்டை இழந்து பெத்தேரி பகுதியில் சாலையை கடப்பதற்காக இருந்த கார்த்தி வயசு 23 அங்கு வள்ளியம்மை கல்லூரியில் பயோ டெக்னாலஜி படிக்கிறாங்க. அது மாதிரி ஜஸ்வந்த் வயசு 22 அவங்க ஆற்காடு பகுதியை சேர்ந்தவங்க. இங்க எஸ்ஆர்எம் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் படிக்கிறாங்க. அதில்லாத பவானின்னு ஒரு அம்மா, அவங்க பெத்தேரி பகுதியை சேர்ந்தவங்க, வயசு 40. அவங்களாம் மோட்டர் சைக்கிளில் வராங்க, சாலையை கடப்பதுக்கு ஓரமாக நிற்கிறாங்க. இந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக வந்து இந்த சிக்னல் எல்லாம் உடச்சிக்கின்னு நேராக எடுத்துட்டு வந்து அவங்க மேலே ஏற்றுக்குது வண்டி. இதில் 4 பேர் இறந்துருக்குறாங்க, நான் சொன்ன 3 பேர். இது இல்லாத பார்த்த சாரின்னு ஒருத்தர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காரு, ஒருத்தர் அடையாளம் தெரியலன்னோ அது போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை அறிந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி எங்களெல்லாம் நேரடியாக சென்று ஆறுதல் சொல்லிவிட்டு தகுந்த ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்று எங்கெல்லாம் உத்தரவிட்டு இங்கே நேரடியாக வந்து வருகை தந்திருக்கிறோம். இப்போ தலைவர் வந்து இறந்தவர்களுக்கு குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார். அது இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற பார்த்தசாரதி அவர்களுக்கு சிகிச்சைக்காக 50,000 ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இப்போ அந்த ஓட்டுநர் மீது இப்போ அரெஸ்ட் பண்ணியாச்சு, அவரை உரிய நடவடிக்கை எடுத்து காவல்துறையின் மூலமாக எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜேந்திரன் டிரைவர் பேர். இப்போதான் பிடிச்சிட்டாங்க அநேகமாக தூக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். வண்டி ஓட்டும் போது அது ரொம்ப வேகமாக கட்டுப்பாட்டில் எழுந்து இந்த சிக்னல்லாம் உடச்சிட்டு ஓரமாக நிற்கிறவங்க மேலே தான் வந்து அடிக்கிறாங்க. அதான் கட்டுப்பாட்டில் தூங்கிட்டாரு, இப்ப எங்க போலீஸ் எல்லாம் விசாரிச்சா அவர் தூங்கிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அது வேகமா தான் வந்துருது லாரி கட்டுப்பாடு சிக்னல் வேலை தான் சேர்ந்துருக்குது. எது எதுன்னு சொன்னா சொல்லுங்க, நம்ம சரி பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து அங்க வந்து மேல அந்த படி மேம்பாலம் போட்டிருக்கிறோம், அது கூட இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லி எக்ஸலேட்டர் போடுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ விரைவில் சிலர்லாம் வந்து படி இருக்கிறதுனால ஏறி வெளியே போக மாட்டேறாங்க, அந்த படியில் பயன்படுத்த மாட்டேறாங்க, ரோடே கிராஸ் பண்ணுறாங்க. அதில் எக்ஸ்பயர் எக்ஸ்பயர் போட்டால் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி இப்போ அது போடுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு நான் செய்துட்டு இருக்கேன்.